யார் பாடி? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொன்ன தேவனோட ஆலயம். நீ அன்பையும் சமாதானத்தையும் விரும்புறவனா இருந்தா நீ தாராளமா உள்ள வரலாம். இந்த பக்கம் ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை. நீ வச்சிருக்கிற ஆயுதம் உணர்ச்சியும் உயிரும் இல்லாதது. கத்திய எடுத்தவனுக்கு கத்தியால தான் மரணங்கிறது தேவனோட வார்த்தை. நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு தான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. யாருமா அவன்? ஏமா உன்னை துரத்திக்கிட்டு வந்தா? நீ கர்த்தருடைய விசுவாசியா? ஆமா பாஸ்டர், ஆனா அதுக்கான அருகதே நான் எழுந்துவேன். எழுந்துருமா? அவன் ஏன் உன்னை விரட்டிக்கிட்டு வந்தான்? அவதான் பாஸ்டர் என்னோட புருஷன். அவனா உன்னை கட்டிக்கிட்டவன்? ஆமா பாஸ்டர், அதுதான் என்னோட துரதிஷ்டம். உன்னை பத்தின விவரத்தை சொல்லுங்க. இன்னைக்கு ஜெனரல் நாலேஜ் கிளாஸ்ல ஆரன் சார் என்ன கேள்வி கேட்டாரு தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்ட்டு சுரேஷை எழுப்பி கேட்டாரு. அதுக்கு சுரேஷ் என்ன சொன்னான் தெரியுமா? ஆசியாவிலே மிகப்பெரிய கண்டம் உங்க கிளாஸ் அட்டன் பண்றது தான் சார்ன்னுட்டு. நல்ல ஜோக் பா. ஏ ஜாஸ்மின், நாங்கள்லாம் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வரோம், நீ ஏன் டல்லா இருக்க? எனக்கு இதுலலாம் இன்ட்ரஸ்ட் இல்ல, அதான் எனக்கும் சேர்த்து நீங்களே சிரிச்சிட்டீங்களே. அப்படி என்னவோ பொடி, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ஹலோ, ஆ சொல்லுங்கப்பா. சரிப்பா, இதோ கிளம்பிட்டேன். யாருடி ஃபோன்ல? அப்பதான் பேசினாரு. பக்கத்து வீட்டு பையனுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால நான் ஜபிக்க போனும். அப்ப நான் வரேன். ஓகே ஜாஸ்மின், பாய். ஜாஸ்மின், ஜபம் பண்ண போறியா? ஆமா. அப்ப நீ ஒன்னு பண்ண, இப்ப எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போது இல்ல, நம்ம பாஸ்கர் நல்லா படிக்கணும், அவன் படிச்ச கேள்விகள் மட்டும் பரீட்சையில வரணும் அப்படின்னு சொல்லி நீ ஜபம் பண்ணு ப்ளீஸ். பாக்கலாம். ஏ மறந்துடாத ஜாஸ்மின். ஜாஸ்மின், உள்ள பால் காய்ச்சி வச்சிருக்கேன், மறக்காம குடிச்சிட்டு போ. ஆ, பால் தானே, குடிச்சிட்டு போறேன். அம்மா, டிஃபன் பாக்ஸ் எங்க? ஓ, முன்னாடி தானே எடுத்துட்டு போனேன். டிஃபன் மேல இருக்கு பாருமா. வெச்சியா? காணுமே. பொறுமையா தேடி பாருமா. மா, காணும், இந்த காலேஜ் டைம் ஆச்சு, சீக்கிரமா எடுத்துட்டு வா. என்னமா, கொஞ்சம் பொறுமையா பார்க்க கூடாதா? இரு வரேன். சீக்கிரம் இது அப்பா டிஃபன் பாக்ஸ் ஆச்சு. ஐயோ, எனக்கு தெரியுமா, நீ முதல்ல காலேஜுக்கு போற. அப்பா கவலைதானா? ஏய், நீ உதப்பட புறப்படு. அம்மா, என் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், அவளுக்கும் சேர்த்து லஞ்ச் எடுத்துட்டு வரதா. இது எனக்கு, என்னோட லஞ்ச் அவளுக்கு. அடிப்பாவி, இது நீ முதல்ல சொல்லிருந்தா ரெண்டு பேருக்கு சேர்த்து நானே கொடுத்துருப்பேன்ல. உன் கோவம் எப்படி இருக்கு பாக்கவே. அம்மா கோவம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி பிடிச்சு ரெண்டு அடி போடு. சரி, சாரி மா, வரேமா. பை பை டாடி. பை மா. ஷீலா, என்னங்க? நான் ஆபீஸ்க்கு புறப்பட வேண்டாமா? இதோ ரெடிங்க. என் டிஃபன் பாக்ஸ்ங்க. அது வந்துங்க. அது வந்து என்ன? உங்க குறும்புக்கார பொண்ணு இல்ல, உங்க டிஃபனை சேர்த்து எடுத்துட்டு போயிட்டா. ஆக, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன பட்னி போடுறதா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஷீலா, ஓகே ஓகே.
பயங்க. இப்பொழுது எல்லோரும் அமருங்கள். இப்போது நமது சபையை சேர்ந்த ராபர்ட்டுடைய குடும்பம் கர்த்தருக்குள் விசுவாசமான குடும்பம். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நமது மத்தியில் ராபர்ட்டுடைய மகள் ஜாஸ்மின் கர்த்தரை துதித்து விசேஷமான பாடல் ஒன்று பாடுவார். ஹலோ, ட்ரையிங் 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 ஆன் ட்ரையிங் கீப் ஆன் ட்ரையிங்டா. ஏய் என்னடா இறா, ஏய் என்னதான் ஆச்சுன்னு சொல்லேன்டா. சொல்லவாடா, மெதுவா சொல்வான். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. ஹலோ, ஏய் என்னாச்சுடா? ஜாஸ்மினுக்கு ஃபோன் பண்ணா அவங்க அப்பா ஃபோன் அடிக்கிறான்டா.
ஹலோ யார் அது யார் அது ஃபோன்ல ப்ளீஸ் தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க வைங்க ஏய் என்னாச்சு சொல்லேன்டா மச்சான் அவங்க அப்பா காதை கடிச்சிட்டான்டா அல்சேஷன் கிட்ட மாட்டிக்கிட்டான்டா ஏண்டா ஜாஸ்மின் இல்லையா எங்க போயிருப்பாவா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருப்பா ஏய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா உனக்கா உன்னை பார்த்து நாங்களாம் பயந்துட்டு இருக்கோம் மாப்பே டேய் டேய் இப்படியே பேசிந்தா மாமாங்காரன் வந்து நம்மள ஈடிசிங்ல உள்ள புடிச்சு போட்டுருவான் வா அதுக்குள்ள கிளம்பலாம் அமுக்கு டமுக்கு என்ன பத்தி உங்களுக்கு இப்ப தெரியாதுடா ஏன்னா என் கேரக்டரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்டா ஜாஸ்மின் நான் ஜெகன் பேசுறேன் எப்பிஸ் லைனை மட்டும் கட் பண்ணிடு எனக்கு என்னாச்சுன்னு தெரியல எனக்கு ஒன்ன பார்க்கணும் கூட பேசணும் போல இருக்கு ரெண்டு மூணு தடவை உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் உங்க அப்பா தான் எடுத்தாரு என்னோட இந்த தவிப்புக்கு காரணம் என்னன்னு தெரியல ஜாஸ்மின் ஜாஸ்மின் அப்பா யாருமா ஃபோன்ல ஹலோ ஹலோ ராங் கால் பா ராங் கால் வேலை விட்டு இல்லாதவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் படுமா ஜஸ்மின் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தனியாவா எதுக்கு இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பரவாயில்ல சொல்லு உனக்கு ஆச்சரியம் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் வருத்தப்பட மாட்டியே ஓ மை காட் சொல்லு ஓகே நான் உன்னை விரும்புறேன் ஐ மீன் லவ் பண்றேன் யா சிரிக்கல சிரிக்காம என்ன செய்ய ப்ளீஸ் என் டைத்தை வேஸ்ட் பண்ணாத கிளம்பு இங்க இருந்து இல்ல ஜஸ்மின் நான் உன்னைய உண்மையா லவ் பண்றேன் ஜெகன் உனக்கு எனக்கு எந்த விதத்திலயும் பொருத்த இல்ல நாம படிக்கிறதுக்கு தான் காலேஜ்க்கு வரோம் இல்ல ஜஸ்மின் நான் சொல்றது சத்தியம் நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஜெகன் நீ சுயநினைவு இல்லாம பேசுற உன்னை பார்த்து பரிதாபம் தான் பட முடியும் தட்ஸ் ஆல் இல்ல ஜஸ்மின் நீ நம்பலாலும் நம்பலினாலும் நான் சொல்றதெல்லாம் சத்தியம் நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் என் உயிரையே விட்டுருவேன் செத்துருவேன் ப்ளீஸ் என் சாவுக்கு நீ காரணமாயிரா அதாவது நான் உன்னை காதலிக்கலனா நீ செத்துருவேன் அப்படிதானே கரெக்ட் எக்ஸாக்ட்லி கேட்டுக்குங்கடி சார் நான் இல்லைனா செத்துருவாரா இத பாருங்க மிஸ்டர் ஜெகன் தண்ணியில இருக்கிற தவளை தாமரையில இருக்கிற தேனுக்கு ஆசைப்படக்கூடாது என் கேரக்டரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்டி
என்ன ஜெகன் என்னாச்சு மச்சான் ஜாஸ்மின் அவமானப்படுத்திட்டாடா அப்படியா அவ எப்படி உன்னை அவமானப்படுத்தலாம் ம் நீ அவமானப்பட்டதை ஓமாயாலே திரும்ப கேக்கணும்னு ஆசைப்படுறான் பாரு டேய் அதுலடா பாஞ்சாலி துரியோதன அவமானப்படுத்தின மாதிரி அவ என்ன அவமானப்படுத்திட்டாடா ஏன் மச்சி இதுக்காக நான் மகாபாரதம் படிக்க முடியுமா டேய் அதுலடா அவ இல்லாட்டி நான் உயிரை விட்டுருவேன் சொல்றேன் அதுக்கு அவ்வளோ அவன் ஃப்ரெண்ட்ஸும் நக்கலாம் சிரிக்கிறாங்கடா இதை நம்ம சும்மா விடக்கூடாது ஜெகன் ஆமா ஜெகன் அவளை சும்மா விடக்கூடாது விட மாட்டேன்டா சும்மா விட மாட்டேன் என் கேரக்டர் என்னன்னு இனிமேல் தான் அவள் தெரிஞ்சுக்க போறான் வெயிட் அண்ட் சீ ஏய் ஜாஸ்மின் நாங்க உட்காந்துருக்க ஆரம்பிடா ஏய் உங்களுக்குலாம் விஷயம் தெரியுமா என்னடா நம்ம ஜெகன் காலேஜுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு காலேஜில் ஏதோ ஒரு பொண்ணு அவனை கிண்டல் பண்ணிட்டாலாம் அந்த மூட்லேயே போயிருக்கான் ரோட்டில் ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான் அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் 104 டிகிரி காய்ச்சலாம் அச்சுச்சோ வாந்தி மயக்கம் கூட கேள்விப்பட்டேன் ஏண்டா நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவனோட செல் நம்பரை நான் தரேன் 9841357413 மச்சான் கேட்டிருக்கமாடா கேட்டிருக்கோம் நல்லாவே கேட்டிருக்கோம் வாங்கடா போலாம் ஏய் மச்சான் ஜாஸ்மின்ரா ஏய் மச்சான் நீ சொன்ன டயலாக ஷார்ப்பா எடிட் பண்ணி போடுறது எப்படி வொர்க் அவுட் ஆகுது பாத்தியா ஏய் சும்மா இருங்கடா இப்போ என் நடிப்பை பாருங்கடா ஹாய் ஜாஸ் உடம்பு எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லையா ஆ இப்போ பரவாயில்ல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்கு ஆ நான் இப்ப ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன் ஆமா என்னை சுற்றி இப்போ 1, 2, 3, 4 டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லை இல்லை எல்லாம் இல்லை நல்லா கவனிச்சுக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்புறம் ஜஸ் எனக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா ஆமாம் எனக்கு என்ன வியாதின்னு டாக்டர்ஸ்க்கே தெரியலையா ஆமாம் அதனால் அந்த இயேசு கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணேன் ப்ளீஸ் அன்னைக்கு நம்ம கிளாஸ்மேட் சுரேஷ் அவனுக்காக ஜெபம் பண்ணல ப்ளீஸ் ஜாஸ் என்ன பேசாம இருக்க இல்லை இல்லை உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல ஜெகன் நான் ஜெபம் பண்றேன் ஜெகன் உனக்காக நான் ஜெபம் பண்றேன் சுரேஷ் ஜெகனுக்கு இப்ப எப்படி இருக்கு ஐயோ உனக்கு விஷயமே தெரியாதா என்னாச்சு அவன் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்புறம் நான் என்ன கதையா சொல்றேன் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சிங்க பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன டேய் வாடா போலாம் வாடா
ஹலோ ஹாய் ஜாஸ்மின், நான் ஜெகன் பேசுறேன். இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? உங்களுக்காக நான் நிறைய ஜெபம் பண்ணேன். அப்படியா? Thank you ஜாஸ்மின், இட்ஸ் a miracle. யா என்ன குணமாயிட்டேப்ப? ஐ திங்க் மருந்து மாத்திரைய விட உன் ஜபம் தான் என்ன குணப்படுத்திருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்புற உங்களை கர்த்தர் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. ஜெகன், அன்னைக்கு நடந்ததை மனசுல வச்சுக்காதீங்க. I'm sorry. ஏய் நோ நோ சி, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேப்பா. பை த வே, நான் இன்னும் ரெண்டு நாள்ல காலேஜுக்கு வந்துடுவேன். நான் காலேஜ் வந்த உடனே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? எஸ் சர்ப்ரைஸ். ஹாய் ஜெகன், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலேஜுக்கு நான் வந்திருக்க மாட்டேன், ஆனா வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன் ஜெகன்? உன்னை பார்க்கிறதுக்கு தான். என்ன பார்க்கவா? ஆமா ஜஸ், நான் காலேஜ் வந்ததும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, என்ன சர்ப்ரைஸ்? இதுதான். Oh, Jesus! Holy Bible! Hey, Jasmine, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, அதனால உங்க மார்க்கத்தையும் பிடிச்சிருக்கு. எடுத்துக்க. ஜாஸ்மின், என்னம்மா இவ்ளோ லேட்? சாரிப்பா, காலேஜ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ராப்ளம் காலேஜ்லயா இல்ல உன் மனசுலயாம்மா? டாடி, இத பாருமா, பாஸ்டர் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஜெபம் இருக்கு, அத மறந்துட்டியே. இது ஒரு நிமிஷத்துல வந்துரு. சீக்கிரம் வாமா, பாஸ்டர் காத்துக்கிட்டு இருக்காரு. உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. இப்போது நாம் ஜெபிப்போம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 122 அதிகாரத்தின்படி 7 வசனத்தின்படி இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்ப தலைவரை ஆசீர்வதியும், குடும்ப தலைவியை ஆசீர்வதியும், படிக்கும் பெண்ணை ஆசீர்வதியும். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
ராபர்ட். சொல்லுங்க பாஸ்டர். உங்க பொண்ணு மேஜர் தானே? என்ன பாஸ்டர் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, வெளிநாட்டுல இருக்கிற நம்ம ஜோசப்புக்கு ஒரே ஒரு பையன். அவன் நல்ல கம்பெனில நல்ல பொசிஷன்ல இருக்கான். அவர் பையனுக்கு நம்ம நாட்டுல நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம். அதை என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு. எனக்கு உடனே நம்ம ஜாஸ்மின் ஞாபகம் தான் வந்தது. ஓ, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் இதை பத்தி ஜோசப் கிட்ட பேசுறேன். சர்ச்சுக்கு வரும்போது நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்படியா? அதனால தான் இதை இப்போ உங்ககிட்ட நேரடியாகவே சொல்லிட்டேன். இந்த நல்ல விஷயத்த ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லணுங்கிறது தான் ஆண்டவரோட சித்தம். கர்த்தரோட சித்தத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவோம் பாஸ்டர். இது போதும் ராபர்ட், நான் நாளைக்கே இது விஷயமா ஜோசப் கிட்ட பேசுறேன். சரி. ஜாஸ்மின், நான் உன்னை மனசார விரும்புறேன். ஊரை மறந்துட்டேன், என் சொந்த பந்தங்களெல்லாம் மறந்துட்டேன், எத்தனையோ தலைமுறையா வணங்கிட்டு வந்த என் மதத்தையும் மறந்துட்டேன். இதுக்கு மேல நீ என்ன எதிர்பார்க்கிற? எங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தை. ஆனா அது நடக்கும்னு எனக்கு தோணல. நானே இயேசுவ என் கடவுளா ஏத்துக்கிட்டேன். நமக்கு தடையா இருந்தது அது ஒண்ணுதானே? இங்க பாரு ஜாஸ்மின், இனிமேல் நீயும் நானும் ஒண்ணு. என்ன? அப்படியா? ஏங்க, நேத்து நைட்டு நம்ம ஜாஸ்மின் ரூம்ல ரொம்ப நேரமா லைட் எரிஞ்சிட்டே இருந்ததுங்க. அடிக்கடி யாரோ இவளுக்கு ஃபோன் பண்றாங்க, இல்லனா இவ யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுறா. எனக்கு சந்தேகமா இருக்குங்க. அவ ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் இல்லையா? அதுக்காக நம்ம பொண்ணை நாமே சந்தேகப்படுறதா? சேச்சே, நான் சந்தேகப்படலைங்க. அதுவும் நம்ம பொண்ணை போய் சந்தேகப்படுவேனா? இது பிசாசோட சேட்டையா இருக்குமோ நினைக்கிறேங்க. இத பாருங்க, வீடு தேடி வந்து நம்ம பொண்ணை பொண்ணு கேக்குறாங்க. புரியுது, அவ இப்பதான் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா. ஒரு டிகிரியை வாங்கிட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் இல்லையா? இருக்கட்டுங்க, ஆனா இந்த விஷயத்தை தள்ளி போட கூடாது. இப்ப ஆரம்பிச்சாதான் எக்ஸாம் முடியறதுக்குள்ள கல்யாணம் செட்டில் ஆகி வரும். விட்டா என்னையே அவங்க வீட்டுக்கு போய் உங்க பையனை எங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வர சொல்லுவ போல இருக்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லடம் இருந்தா அதுக்கும் தான் போகணும். அவசரம் புரியுது, இருந்தாலும் ஜாஸ்மின் கிட்டயும் அவளுக்கு சம்மதமான ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். ஜாஸ்மின், ஜாஸ்மின். என்னப்பா? நேத்திக்கு நம்ம வீட்டுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்றதுக்கு வந்தார் இல்லையா? அவர் ஒரு நல்ல விஷயம் சொன்னாருமா, அதுக்காக தான் அவரை பாக்குறதுக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்ப்பா? உன் கல்யாண விஷயம் தாம்மா. அந்த பையன் நம்ம சபையை சேர்ந்தவன். பையன் அமெரிக்காவில் உத்தியோகம் பாக்குறானா, கை நிறைய சம்பாதிக்கிறானம்மா. இந்த பாருமா, உனக்கு பிடிச்சிருந்தா நாங்க மேற்கொண்டு பேசலாம்னு இருக்கோம். என்ன சொல்ற? இல்லப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். என்னம்மா சொல்ற? எனக்கு கல்யாணம் பிடிக்கலப்பா. அப்படின்னா? பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். ஏம்மா? எனக்கு விருப்பம் இல்லங்கறல்ல விட்டுருங்க. ஏண்டி, நீ இன்னும் பையனை பார்த்ததே இல்ல, அதுக்குள்ள விருப்பம் இல்லனா என்ன அர்த்தம்? அது இத பாரு, வெளிப்படையவே கேக்குறேன், உன் மனசுல வேற ஏதாவது இருக்கா சொல்லுடி. சொல்லு ஜாஸ்மின், சொல்லு. வாய் திறந்து சொல்லுடி. சொல்ற, காலேஜ்ல என்னோட கூட படிக்கிற ஜெகன் என்ன லவ் பண்றான். நானும் அவனை விரும்புறேன். நான் அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். முடிவு பண்ணிட்டேன், இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஜாஸ்மின், கர்த்தரோட பிள்ளைகள் அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோட பிணைக்கப்படுறத தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அப்பா,
ஜெகன் எனக்காக கர்த்தரியே ஏத்துக்க தயாராயிட்டம்பா. கர்த்தரியே, ஏய் என்னடி பேசுற? இன்னைக்கு காதலுக்காக மார்க்கம் மாறேன்னு சொல்றவ, நாளைக்கு வேற எதுக்காக மனசு மாற மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஜாஸ்மின், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் சொர்க்கத்தை படைச்சார். ஆனா சாத்தானுடைய அற்பத்தனமான பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாங்க. அதனால ஆண்டவராலேயே அவங்க தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. நீயும் உன்னுடைய சுயபுத்தியை சார்ந்து உன்னை அழிச்சுக்காத, யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. இத பாரு ஜாஸ்மின், அப்பா சொல்றத கேளு. ஷீலா, அவகிட்ட எதுக்காக பேசிட்டு இருக்க? வா. என்ன? நாம மோசம் போயிட்டாங்க. என்ன மோசம் போயிட்டோமா? ஆமாங்க, நம்ம பொண்ண காணுங்க. இது காணுமா? காணுங்க, நான் எல்லா இடமும் தேடி பார்த்தேன், அவன் இல்லீங்க. என்ன சொல்ற ஷீலா? ஆமாங்க, எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. நீங்க வாங்க, உள்ள வந்து பாருங்க. என்ன ஷீலா, நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. சாத்தானுக்கு கீழ்படி ஆரம்பிச்சிட்டாமா? மகன் கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜீசஸ் ஜீசஸ் ஜாஸ். இன்னும் உங்க அப்பா அம்மாவே நினைச்சிட்டு இருக்கியா? இந்த பார், இதுதான் நம்ம தங்க போற வீடு. இன்னில இருந்து நம்ம புது வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்க போறோம். என்ன இருங்க. எதுக்கு இதெல்லாம்? இது வரைக்கும் இது எனக்கு சொந்தமா இருந்தது, இனிமே நமக்கு சொந்தமானது. ஓகே, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, அதனால அத சின்னதா செலிப்ரேட் பண்ண போறோம், சரியா? நீ இங்க இரு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துறேன். ஓகே, பாய். ஜாஸ், என்ன அவ்வளவு தூரம் தள்ளி நிக்கிற? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். உட்கார் இப்படி பக்கத்துல. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஜாஸ். என்ன கதவு தொடர்ந்து இருந்த ஃபீல் பண்ற? ஒரு நிமிஷம். வெரி குட். என்ன மூடோட வந்திருக்க? நீ மூட ஸ்பாயில் பண்ற ஜாஸ். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஜாஸ்.
கையெல்லாம் தட்டி விட்டு நோ ஜஸ் ஐ நோ ஜஸ் நோ கம் நோ ஜஸ் நோ 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 அண்ணா சொல்லுடா விஷயம் தெரியுமாண்ணே நம்ம ஊர்ல ராபர்ட் இருக்கான்ல ஆமா அவன் பொண்ணு ஜாஸ்மின் தெரியும்ல அதுக்கு என்ன அவ காலேஜ்ல ஜெகன் ஒரு பையன் படிக்கிறான்ல ஓடு கழிப்பேன் அவன்தான் அந்த பையன் கூட சுத்திட்டு ஊரை விட்டு ஓடி போச்சுண்ணே ஐயோ இருக்கிறாங்க பாத்தீங்களா பொண்ணோட அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் ஒரு வேட்டி சட்டை நீங்க வாங்க நம்ம சர்ச்சுக்கு போலாம் வேண்டாம் ஷீலா போலாம் ஜாஸ்மின் இந்தாம்மா உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வெறும் வயிற்றோட இருக்காத புள்ளத்தாச்சி வேற ஒரு வயசு சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலை பாருமா இல்ல நாளை காலையில நான் டாக்டர் கிட்ட போனோம் இத தச்சி கொடுத்தா எனக்கு உடனே பணம் கிடைக்கும் அதா இப்படி வெச்சிட்டு போங்க நான் அப்புறமா சாப்பிடுறேன் எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன் இப்படி பிடிவாதம் பிடிக்காத சரி ஓ இஷ்டம் ஹே ஸ்டாப் ராமாயணத்துல கூணி இருந்தாலோ இல்லையோ இப்பலாம் தெருவுக்கு தெரு கூணி இருக்கறாளே என்ன பாக்குற வந்து இவளையும் கெடுத்துட்டியா வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது இல்ல டேய் சாப்பாடுக்கு வழி இல்லனா கூட வாய் சாப்பிடால கொண்டு குறைச்சல இல்லடா உனக்கு டேய் என்ன குறைச்சல என்ன குறைச்சலன்னு ஓவரா பேசுற நீ ஆண்டி நீங்க போங்க ஆண்டி நான் பாத்துக்கறேன் பெருசா வந்துடா கிளவி கொண்டு வந்துச்சா ஓகே வந்திருக்குது கேவி கிளவி கிளவி வாயில வக்கனையா பேசல சாப்பாடுல ஒரு ருசியும் இல்லை செய்ய தெரியுதா பத்தியா அதுக்கு இதை வேற உணவு கொண்டு வந்துருச்சு இது கிளவி கிளவி சாப்பாடு கொண்டு வந்து தண்ணி கொண்டு வரல பாரு லூசி கிளவி வேற விஷயமா ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனேன் நான் வேணாம் வேணான்னு சொன்னேன் அவனா போடா ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஊற்றி கொடுத்தான் ஜாஸ்மின் சாரி அங்க போனே அவன் குடிக்க சொன்னா இங்க போனே இவன் குடிக்க சொன்னான்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த என்ன ஜாஸ்மின் வாங்கக்கா ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சுக்கா இந்தாங்கக்கா அக்கா பணம் நேத்தே உன் வீட்டுக்காரர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரம்மா
ஷிலாமா ஷிலாமா யாரு வாங்க அண்ணே என்னண்ணே ரொம்ப நாளா ஆளைய காணோம் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க அம்மா ஜாஸ்மீனை நான் பார்த்தேம்மா ஜாஸ்மீனை பாத்தீங்களா ஆமா அம்மா அவ நல்லா இருக்களா அந்த கொடுமையை நான் என்னன்னு சொல்றதுமா அம்மா எங்க மாமியார் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்காங்க அவங்களை பார்க்கிறதுக்கு போயிருந்தேன் அங்க ஐயோ இந்த வீட்டுல மகாராணி மாதிரி எவ்வளவு செல்லமா வளர்ந்த பொண்ணு இப்போ கை குழந்தையோட அனாதையா பார்க்கறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் என்ன செய்வேன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் வந்து சொல்லிட்டேன் நான் வரட்டுங்களாமா ஐயோ ஜாஸ்மின் நாங்க உன்னை எப்படி எல்லாம் செல்லமா வளர்த்தோம் இப்ப நீயே அனாத மாதிரி இருக்க உலகம் எனக்கே சொந்தம் தம்பி நான் உன்னை ரொம்ப நாளா பாக்குறேன் அடிக்கடி பாக்குறேன் இந்த மாதிரி குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குற குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா யார் யாரு இந்தியன் தாத்தா மாதிரி வாங்க காசுல வாங்கி தண்ணி அடிக்கிறனா என் காசுல தண்ணி அடிக்கிறான் போய தம்பி நான் சொல்றது இப்போ உனக்கு புரியாது உன் பொண்டாட்டி முடியாம இருக்கிறா கை குழந்தையோட கஷ்டப்படுறா வருமானமும் ஒண்ணும் இல்ல நீ இப்படி குடிச்சிட்டு அலைஞ்சியானா அவ எப்படி காலம் தள்ளுறது புரிஞ்சிருச்சியா அவ வந்து உங்ககிட்ட ஒப்பாரி வச்சிருக்கா உன்னைய தூண்டி விட்டு நீ வந்து இப்படி பேசுற அழகான பொண்ணு உன்னை கஷ்டப்பட்டா அப்படியே பொறுக்காத வந்துருவீங்களே இல்லப்பா நான் சொல்றது உனக்கு புரியல ஆனா இதனுடைய பலனை நீ ஒரு நாளைக்கு அனுபவிப்ப பொம்பளைங்க கஷ்டப்படக்கூடாதுப்பா ஆம்பளைங்க உழைக்கணும் அதுதான் வாழ்க்கை தர்மம் நீ ஏத்துக்கனா ஏத்துக்க இல்லன்னா விடுப்பா நான் வரேன் தனியா கிடக்கூடாதே தண்ணி அடிச்சுட்டு அப்படியே ஆள் ஆளுக்கு வந்து கோயில் மணி மாதிரி டங்கு டங்குன்னு அடிச்சு அட்வைஸ் பண்ணிட்டு போடுவேன் ஷீலா எதுக்காக இப்படி கண் கலங்குற சொந்த பந்த எதுவுமே இல்லாம கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அனாதையா எனக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவளை ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலங்க என்னால முடியாது ஷீலா ஏங்க உங்க மனசு இப்படி கல்லா போயிடுச்சு ஆமா கல்லா போச்சு இல்ல கல்ல ஆக்கிட்ட அவ பச்சை குழந்தையா இருந்தப்ப மட்டும் இல்ல பாவாடை கட்டி தாவணி போடுற வரைக்கும் இந்த தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த ஆனா இப்ப அவ எங்க எங்க அவ சாப்பிட்ட தட்டு போட்ட துணி உட்கார்ந்த டேபிள் சேர் ஓடி விளையாடின இந்த வீட்டினுடைய மூலைகள் முடுக்குகள் அத்தனையும் என் மனச இதயத்தை கீறி ரணமாக்கிடுச்சே அப்படி இருந்தும் நான் எதுக்காக என் மனசை கல்லாக்கிக்கிட்டேன் தெரியுமா தேவனுடைய கட்டளையை மீறி போனதுனாலதான் தேவனே ஏவாளை தோட்டத்தை விட்டு துரத்தினார் நம்ம பொண்ணு அப்படித்தான் அவளே அவ செஞ்ச பாவத்துக்காக வீட்டை விட்டு போயிட்டான் இந்த நேரத்துல அவளை போய் பார்க்கறதோ விசாரிக்கிறதோ அவ செஞ்ச பாவத்துக்கு நம்ம துணை போறதா ஆயிடும் தேவனுடைய சித்தத்தை மீறி பாவத்து செய்யக்கூடாதுன்னுதான் என் மனச கல்லாக்கிக்கிட்டேன் ஷீலா கல்லாக்கிக்கிட்டேன் கல்லாக்கிக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுமா என்ன மன்னிச்சு கர்த்தாவே கர்த்தாவே
தரதரம் பிடிச்ச நாய எந்திரு நான் உன்னை குடும்பப்படுத்துறேன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுது எந்திரு எந்திரு என்ன நீ என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து என் வாழ்க்கைய நரகம் மாறிச்சுரு மூஞ்சில முழிக்கிறத பாவண்டி நீ உயிரோடு இருந்து எனக்கு உபதிரம் பண்றத விட எங்கேயாவது போய் சேர்த்து கொலை வெளியே போயிட்டு வரும்போது நீங்க இருந்த உன்னை கண்ணதுமா வெட்டி வருங்காலம் அறியாமல் வாழ்வை தொலைத்தோர்க்கும் வாழ்ந்தது போதுமென சோர்ந்து சாய்ந்தோர்க்கும் அருங்காவல் நான் என்று அழைக்கின்றார் இயேசு நானே வழி என்று நானே வழி என்று அழைக்கின்றார் இயேசு அழைக்கின்றார் இயேசு கேளுங்கள் தருகின்றார் தட்டுங்கள் திறக்கின்றார் தேடுங்கள் கிடைக்கின்றார் வாருங்கள் அழைக்கின்றார் வாருங்கள் அழைக்கின்றார் வாருங்கள் அழைக்கின்றார் இயேசு பொன்மகள் வந்தார் பொருள் கோரி தந்தார் பூமேலே வாசம் குழந்தைங்களே ஒன்றும் தெரியல அவன் பிறந்த அதிர்ஷ்டம் இப்போதானே நமக்கு உறக்க விடாது என்ன பார்க்குறான் இதை பார்த்தியா பணம் ராத்திரி பகல கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு வேலை செஞ்சால் கூட இவ்வளோ பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியாது
இப்ப அதிர்ஷ்டம் அதுவா நம்ம தேடி வந்துருங்க. என்ன புரியல நான் சொல்றது உனக்கு? ஐயோ என்னடி பாக்குற, அது வேற ஒண்ணும் கிடையாது. அது ஒரு பணக்கார கோடீஸ்வரன் ஒருத்தனுக்கு அவனுக்கு குழந்தை இல்லை, அதனால நம்ம குழந்தைய அவனுக்கு தத்து கொடுக்கறத சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாத்துக்கும் இப்படியே முழிக்கிறேன் நீ. ஐயோ ஐயோ நாம என்ன பண்ணுறோம், நாளைக்கு காலையில் நம்ம குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்கிட்ட கொடுத்துட்றோம். என்ன அவன் நமக்கு லட்ச லட்சமா பணத்தை கொடுக்க போறான். என்ன இந்த புரிஞ்ச பணத்தை கவலை விட, நம்ம இன்னொரு குழந்தை சூப்பரா பெற்றுக்கோ. பணத்துக்காக பெத்த புள்ளையே வேற பேச தயாராயிட்ட? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி நான் ஒண்ணு கோழை இல்ல. எப்பாடுபட்டாவது என் புள்ளைய எனக்கு காப்பாத்த தெரியும். இந்தா உன் பணத்தை நீயே கட்டிக்கிட்டாய். கர்த்தருக்குள் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பாஸ்டர். ஆனா என் பாவத்தை மன்னிக்க ஜெபிங்க. தேவனே, உனக்கு விரோதமாக, தாய் தகப்பனுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, இந்த சமுதாயத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன். என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். அந்நிய லோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளருக்கும் இசை ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது?